ஹாய் எவ்ரி ஒன். ஸோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கோல்டன் கொஷின் 5 மார்க். ஸோ மிக மிக முக்கியம் நமக்கு, ஓகேங்களா? ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரைட் தி ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி, கன்வெர்ட் 98.46 டு பைனரி, ஃபைண்ட் ஃபஸ்ட் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாமே நமக்கு கேட்பாங்க. இது மாதிரி அடிஷன் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம், அடிஷன் சப்ராக்ஷன், சரிங்களா? ஸோ சம்ஸ் வந்து கேட்பாங்களா 5 மார்க்கிட்ட? கேட்கலாம், ஆனால் ஜென்ரேஷன் கன்ஃபார்ம் நாளைக்கு, ஓகேங்களா? பயப்பட வேண்டாம், கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம் ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டிஃப்ரென்ஷியட் ப்ரோம் அண்ட் ஈப்ரோம், மெயின் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதையும் பற்றி புக்கின் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ இந்த 9 கொஸ்டின்லேருந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 5 மார்க்காவது எழுத முடிகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம 5 லெசன் கவர் ஆகுது, 5 சாப்டர். ஸோ இந்த 10th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்முலாவை இது அல்காரிதம் எழுதுகிற மாதிரி ஒரு இது கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. புக் பேக் தான் படிச்சுக்கோங்க. அல்காரிதம் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது ஒரு கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 7 புக் பேக்கில் செக்ஷன் டியில் 1 2 3 4 நாளையும் பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் எரர் C++ வந்துருச்சு. டைப்ஸ் ஆஃப் எரர் ரொம்ப ஈஸி தியரி, பைனரி ஆப்ரேட்டர் தியரி, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, ஸோ டிஃப்ரென்ஷியேட் யூனரி அண்ட் பைனரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், இது ரெண்டு சேர்த்து கேட்பாங்க, சரிங்களா? ஹவு ரிலேட்டட் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது வந்து இஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால எல்லாமே படிச்சிருங்க. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் என்னதே, டூ வைல் லூப், வைல் லூப், ஃபார் லூப், இது வந்து சின்டாக்ஸ் மட்டும் எழுதி லைட்டாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதினாலே 5 மார்க் போட்டுரும். கால் பை வேல்யூ மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஸோ வாட் இஸ் ரிக்கர்ஷன், ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிக்கர்ஷனுக்கும் ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் எழுதிடுங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் கண்டிப்பாக கேட்பாங்க. C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸ். இங்கே கால் பை வேல்யூவில் கால் பை ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் எழுத விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக அதை நோட் பண்ணி தயவுசெய்து படிச்சிடும். கால் பை ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ப்ரோக்ராம் 1வது படிச்சிருங்க, கண்டிப்பாக அது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஊப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராம், கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அட்வான்டேஜ் ஆஃப் ஊப்ஸ், மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதெல்லாமே தியரி. ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 16 புக் பேக்கில் செக்ஷன் டியில் 4th கொஸ்டின் பார்த்துருங்க. ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர், இந்த ரூல்ஸ்லேருந்து 2லேருந்து ஏதோ ஒன்று வரும், ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் தியரி தான். ஸோ டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட்ஸ், அதுவும் ஈஸி தான். பேஜ் நம்பர் 274 அவுட்புட் டீப் பக்கத்து ஏரியா இருக்குது, அதுவே நமக்கு கம்பல்சரியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் பைரசி, டைப்ஸ் ஆஃப் பைரசி, இதெல்லாம் வந்து ஓனாக எழுதலாம். டைப்ஸ் ஆஃப் சைபர், சைபர் அட்டாக்ஸ், ஓகேங்களா, சைபர் அட்டாக்ஸ், அது டாக்ஸ் இல்லை. வெரியஸ் கிரைம்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர், இதெல்லாம் ஓன் தான். அடுத்தது ஷார்ட் நோட் அபவுட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்கலாம். லிஸ்ட் தி சர்ச் இன்ஜின்ஸ், இது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் போட்டு எடுங்க. ரைட்டே ஷார்ட் நோட் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஸோ இதுதான் 37 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நான் வந்து 25-30 மார்க் வரும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக 5 மார்க் எல்லாமே எழுதிடலாம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். PDF உங்களுக்கு கீழே கிடைக்கும். கால்பே ரெஃபரன்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க.